வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் உங்களுக்கு எல்லாமே வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கோஹான் வெர்சஸ் வெஜிடா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஃபைட் வந்து யார் வின் பண்ணுட்டு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுட்ருந்தீங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவும் மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெஜிடாக்குமே நம்ம கோஹானுக்கு ஃபைட் வந்துச்சுன்னா யார் வின் பண்ணுவான்ட்டு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வெஜிடா கண்டிப்பாக வின் பண்ணிடுவார். அதுவும் இப்போ இருக்கிற பவர் லெவலில் நம்ம வெஜிடா கிட்ட நம்ம கோஹானில் நெருங்க கூட முடியாது. ஏன்னா வெஜிடா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாறிட்டாருங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி டிராகன் பால் ஜிலையும் சரி, டிராகன் பால் சூப்பர்லையும் சரி, நம்ம கோஹானுக்கு நம்ம வெஜிடாக்கு ஃபைட் வர வேண்டிக்கான எந்த ஒரு சுச்சுவேஷனும் அமைஞ்சது கிடையாது. ஒருவேளை டிராகன் பால் ஜெய் சீரீஸில் நம்ம கோஹானுக்கு நம்ம வெஜிடாக்கு ஃபைட் வந்திருந்தோம், ஸோ அப்போது நம்ம வெஜிடா நம்ம கோஹானுக்கு எகென்ஸ்டாக நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஏன்னா கோஹான்கிட்ட பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் 1, சூப்பர் சைன் 2 அண்ட் அதுவும் போக ஸோ கோஹானுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் 3 விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பவர் இருந்துச்சுங்க. அதாவது சைன்ஸோட பவர் கிடையாது, அது வந்து ஒரு கடவுளோட சக்தி, ஒரு அல்டிமேட் வாரியரோட பவருங்க. ஸோ அந்த பவர் நம்ம கோஹானுக்கு கிடச்சிது. ஸோ அந்த பவர் வச்சுருக்கும் போது நம்ம வெஜிடாவோட சூப்பர் சைன் 1 சரி, சூப்பர் சைன் 2 சரி, கண்டிப்பாக நம்ம கோஹான்கிட்ட நிற்க முடியாது. கோஹன் டாப்பில் இருந்தார். பட் இருந்தாலும் கோஹானால் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் நம்ம வெஜிடாவை தோற்கடிக்க முடியாது. கோஹான் கண்டிப்பாக வெஜிடா கிட்ட கஷ்டப்பட்டுருக்கானுங்க வெஜிடாவை டிஃபீட் பண்ணுறக்கு. அண்ட் அதுக்கப்புறம் டிராகன் பால் சூப்பரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோஹானோட பவர் லெவலுக்குமே நம்ம வெஜிடாவோட பவர் லெவலுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம வெஜிடா ஒவ்வொரு ஸ்டெப்பாக அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே இருந்தார். நம்ம கோகு இந்த மாதிரி ஒரு பவர் லெவல் அச்சீவ் பண்ணுவாரும். ஸோ அதே மாதிரி நம்ம வெஜிடாவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டியுமே அவருடைய பவர், அவருடைய செல்ஃபை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருந்தார். பட் கோஹான் விஷயத்தில் அப்படி கிடையாது. கோஹான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சூப்பர் சைன் ஃபார்மையுமே அண்டு புதுசாக கிடைச்ச காடோட பவரையுமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எந்த ஒரு முயற்சியும் எடுத்தது கிடையாதுங்க. அவருடைய எண்ணங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ்லேயே போயிடுச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கோஹான் எந்த ஒரு ட்ரைனிங்கும் எடுக்கலை. ஆனால் வெஜிடாவோட விஷயத்தில் அப்படி கிடையாது. வெஜிடா தன்னுடைய பவர் லெவலை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும், கோகு விட பவர்ஃபுல்லாக ஆகணும்ட்டு. ஸோ நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா தன்னை தனி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருந்தார். அண்டு நம்ம பீரஸோட பேட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கோஹானோட அந்த பவர் பார்த்தீங்கன்னா வேலைக்கா இல்லைங்க. ஸோ நம்ம பீரஸ் கிட்டே ஸோ பீரஸ் ஒரே அடியில் நம்ம கோஹானை முடிச்சிட்டாரு. வெஜிடா விஷயத்தில் அப்படி கிடையாது. வெஜிடாவோட ரேஜிங் மோட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அது வந்து சில நிமிஷங்கள் தாங்க ஒர்க் ஆகு. ஸோ அது நம்ம சூப்பர் சைன் 3 விட ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில நிமிஷங்கள் மட்டும்தான் அதை நீடிக்கும். நம்ம பேரஸே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திணறினாரு. தடனா எப்படி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானான்ட்டு. ஸோ அந்த பவர் வச்சு நம்ம கோஹானை டிஃபீட் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கோஹானை ஹோல்ட் பண்ண வைக்க முடியுங்க. சில நிமிஷங்களாச்சு நம்ம கோஹானம் அல்டிமேட் ஃபார்ம்லேயே இருந்தாலுமே அந்த பவர் வச்சு நம்ம வெஜிடாவில் சில வினாடிகள் ஹோல்ட் பண்ண வைக்க முடியும். பட் வின் பண்ண முடியுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பவர் வச்சு நம்ம அல்டிமேட் கோஹானை வின் பண்ண முடியாது. ஏன்னா அல்டிமேட் பவர் சூப்பர் சைன் 3 விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதேமாதிரி வெஜிடாவோட அந்த ரேஜிங் மூடும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் 3 விட ரொம்ப பவர்ஃபுல் தாங்க. ஆனால் அது தொடர்ந்து அவரால் பயன்படுத்திகிட்டே இருக்க முடியாது. சூப்பர் சைன் 3 ஃபார்ம் மாதிரி சில வினாடிகள் மட்டும்தான் நீடிக்கும். அதை வச்சு நம்ம கோஹானை ஸ்டாப் பண்ண முடியும், ஆனால் வெஜிடாவில் டிஃபீட் பண்ண முடியாது. ஆனால் கோஹான் நினைத்தா அல்டிமேட் ஃபார்மில் அந்த ரேஜிங் மூட சமாளிச்சுட்டு நம்ம வெஜிடாவை டிஃபீட் பண்ண முடியுங்க. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடாவுக்கு சூப்பர் சைன் காட் ஃபார்ம் இருக்குங்க, சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நம்ம கோஹான் கண்டிப்பாக நம்ம வெஜிடா கிட்ட தோற்றுருவார் அல்டிமேட் ஃபார்மில். நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், டோர்மெண்ட் ஆஃப் பவருக்கு முன்னாடி நம்ம கோஹான் அண்ட் நம்ம பிக்கலோ ரெண்டு பேருமே ட்ரைனிங் எடுத்து அவருடைய பவரை அச்சீவ் பண்ணார். அதுக்கப்புறம் கோகுவோட ஃபைட் பண்ணி சூப்பர் சைன் ப்ளூவையே சர்பாஸ் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது நம்ம வெஜிடாவோட சூப்பர் சைன் ப்ளூவை நம்ம கோஹானால் ஸ்டாப் பண்ணி வெஜிடாவை டிஃபீட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா கோகு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பர் சைன் ப்ளூவில் பவர் எதுவும் காட்டலை. நீங்களே நல்லா பார்த்துருப்பீங்க, ரெண்டே ரெண்டு அடி தான் அடிப்பார் நம்ம கோஹனை. அதுக்கே கோஹான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்வாங்குவார். பட் திரும்ப வந்து அடிப்பார். ஆனால் தொடர்ந்து நம்ம கோகு பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் ப்ளூவில் ஃபைட் பண்ணலாம். சடனாக கயோக்கியனுக்கு மாதிரி நம்ம கோஹானோட லிமிட் என்னென்னு பார்க்குறதுக்கு செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் வெஜிடா விஷயத்தில் அப்படி கிடையாது. வெஜிடா சூப்பர் சைன் ப்ளூவில் ஃபைட் பண்ணார்னா வெஜிடா எந்த மாதிரி ஃபைட் பண்ணுவார்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். கோகு விட சூப்பர் சைன் ப்ளூவில் வெஜிடா ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கோஹானோட அல்டிமேட் ஃபார்ம் இப்போ இருக்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் ப்ளூ விட கம்மி தாங்க. ஸோ நம்ம கோகுவோட பேட்டிலே எடுத்துக்கிங்களேன், ஜாமுஸோட ஃபைட்லாம் சூப்பர் சைன் ப்ளூவில் எந்த அளவுக்கு ஃபைட் பண்ணான்ட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் கோஹான் கிட்ட அந்தளவுக்கு ஃபைட் பண்ணல நம்ம கோகு, சும்மா நார்மலாக ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி தான் ஃபைட் பண்ணார். இதுவே ஒரு சீரியஸான ஒரு ஃபைட்டாக இருந்தால் கோகு கண்டிப்பாக சூப்பர் சைன் ப்ளூவில் தான் ஃபைட் பண்ணி நம்ம கோஹனை டிஃபீட் பண்ணியிருப்பார். அதுவும் போக கோஹன் நம்ம வெஜிடா கூட ஃபைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெஜிடா கோகு மாதிரி ஆப்போனண்ட்டோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு எல்லாம் செக் பண்ண மாட்டார். தன்னுடைய ஆப்போனண்ட்டை ஸோ கண்டிப்பாக டிஃபீட் பண்ணணும்னு தான் நினைப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது கோஹன் ஃபைட் பண்ணார்னா வெஜிடா கோஹனை முடிக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக முடிச்சிருவார், சூப்பர் சைன் ப்ளூலேயே முடிச்சிருவார். அதுவும் போக பார்த்தீங்கன்னா கோஹன் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறதுல காமன் நட்டால் கிடையாதுங்க நம்ம கோகு மாதிரி. ஸோ ஃபைட் பண்ணுறதுல அந்தளவுக்கு எக்ஸ்பர்ட் கிடையாது.
பட் நம்ம வெஜிடா அப்படி கிடையாது. வெஜிடா நிறைய பேட்டலில் சந்திச்சிருக்காரு. ஸோ நிறைய பேர்த்து கூட ஃபைட் பண்ணிக்காரு. ஸோ அந்த பேட்டலோட அனுபவத்துக்குமே நம்ம கோஹனோட அனுபவத்துக்குமே ரொம்ப கம்மி தாங்க. ஏன்னா வெஜிடா அந்தளவுக்கு பேட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம வெஜிடாவை சமாளிக்கிறது நம்ம கோஹனுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக தான் அமையும். ஒருவேளை ஸோ கோஹனோட பொட்டன்ஷியல் பவர் வெளிவந்தோம், ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது வெளிவந்தோம், கண்டிப்பாக வெஜிடாவை நம்ம கோஹனில் ஸ்டாப் பண்ண முடியுங்க. வெஜிடா சூப்பர் சைன் ப்ளூலேயே இருந்தாலும் நம்ம கோஹனோட பொட்டன்ஷியல் பவர் வெளிவந்துச்சுன்னா கண்டிப்பாக வெஜிடாவில் கொஞ்ச நேரத்துக்கு சமாளிக்க முடியாது. ஆனாலும் கோஹனால் வெஜிடாவை டிஃபீட் பண்ண முடியாது, ஆனால் ஸ்டாப் பண்ண முடியும். நீங்கள் ஒருவேளை கேட்கலாம், ஸோ மாங்க சாப்பிட்றதுல தான் நம்ம கோஹன் கெஃப்லாவியே அவருடைய அல்டிமேட் பவர் வச்சு டிஃபீட் பண்ணிட்டாரு. ஸோ வெஜிடாவை சூப்பர் சைன் ப்ளூவில் டிஃபீட் பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா மாங்க சாப்பிட்றல வெஜிடாவுக்கு பவர் லெவல் வேறு லெவலில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அனிமேட்டட் சீரீஸில் பார்த்ததுக்குமே மாங்க சாப்டரில் பார்க்குறதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ மாங்க சாப்டரில் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா நம்ம டோப்போம் அண்ட் நம்ம டிஸ்போம் ஸோ ரெண்டு பேர்த்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க சூப்பர் சைன் ப்ளூலேயே. அதுவும் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் நம்ம டோப்போம் அவரையே நம்ம வெஜிடா சூப்பர் சைன் ப்ளூலேயே ஸ்டாப் பண்ணியிருக்காருன்னா நம்ம கோஹனெல்லாம் நம்ம வெஜிடா கிட்டே நிற்க முடியாது. அண்டு ஒருவேளை ஸோ நம்ம கோஹன் நம்ம கோகு வெஜிடா இவங்களை மாதிரி தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டே வந்திருந்தோம். ஒருவேளை நம்ம வீஸ் ஏஞ்சல் கூட ட்ரைனிங் எடுத்திருந்தோம். ஸோ கோவானுக்கு ஏதோ ஒன்று புது ஃபார்ம் கிடச்சிருக்குமா? ஸோ அந்த புது ஃபார்ம் வச்சு நம்ம வெஜிடாவை டிஃபீட் பண்ணியிருக்க முடியுமா பார்த்தோம். அப்போது ஒரு வாய்ப்பு இருக்குங்க நம்ம கோஹனுக்கு. ஏன்னா கோஹனோட அல்டிமேட் ஃபார்ம் உண்மையான பவர் யாருமே இதுனா வரைக்கும் பார்த்தது கிடையாது. கோஹனுக்கு அது தெரியாது. ஒருவேளை நம்ம வீஸ் ஏஞ்சல் கூட ட்ரைனிங் எடுத்து நம்ம கோஹன் ஒரு புது விதமான ஒரு ஃபார்ம் அச்சீவ் பண்ணியிருந்தார்னா அப்போது நம்ம வெஜிடாவை தோற்கடிக்க நம்ம கோஹனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அண்ட் அதுவும் போக நம்ம கோஹனோட பொட்டன்ஷியல் பவர் வெளிப்பட்டு அல்டிமேட் கோஹனோட கலந்தம் கண்டிப்பாக யாராலையும் நம்ம கோஹனை தடுக்க முடியாது. கோகு வெஜிடாவே செகண்டாக தாங்க நிற்கணும், கோஹான் தான் டாப்பில் நிற்பார். ஸோ அது வந்து வீசஞ்சல் கூட ட்ரைனிங் எடுத்தால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பட் இப்போ அப்படி இல்லை. கரண்ட் சுச்சுவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வெஜிடா தாங்க டாப்பில் இருக்காரு. ஸோ நம்ம கோஹன் நம்ம வெஜிடாக்கும் ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே ஃபைட் வந்தால் கண்டிப்பாக நம்ம வெஜிடா நம்ம கோஹனை டிஃபீட் பண்ணிடுவார். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பர் சைன் ப்ளூவே போதுங்க அல்டிமேட் கோஹனுக்கு. அது வச்சு நம்ம கோஹனை நம்ம வெஜிடாவில் டிஃபீட் பண்ண முடியும். ஸோ வீடியோவோட ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், வெஜிடா விசஸ் கோஹன் யார் வின் பண்ணுவாங்கன்ட்டு உங்களுடைய பதிலை சொல்லுங்கள். ஒருவேளை கோஹன் தான் வின் பண்ணுவார்னா ஸோ அதுக்கு என்ன ரீசன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.